Hi, welcome to Foodies 2020. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஈரல் கிரேவி. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஈரல் வறுவல் செய்ய என்னென்ன வேணும்னு பார்த்தறலாங்க. மட்டன் ஈரல் எடுத்திருக்கேன். மட்டன் ஈரல் வந்துட்டு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் வந்துட்டு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை 1 கிராம் எடுத்திருக்கேன். 2 கிராம்பு கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா தூள் எடுத்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது போக வந்துட்டு எண்ணெய், தண்ணி, உப்பெல்லாம் தேவையான அளவுக்கு வேணுங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு தவா ஒன்று சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை கிராம்பெலாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதே நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கிறேன். இதே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மசாலாலாம் எடுத்து வச்சுருந்தாலும் அதை சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதும் நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை தாளிச்சு விட்டுடலாம். அதே தவாவில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல்லாம். நீங்கள் சேர்த்ததுன்னா சேர்த்துலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. இது 1-5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. நான் வந்துட்டு ஈரலை சேர்த்துக்கிறேன். இதே நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஈரலையும் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. நம்ம வந்துட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க. ஏன்னா நம்ம பிறகு நம்பி தான் வைக்க போகிறோம். அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வந்து வேக வச்சிடலாங்க. வேகட்டும். இதுக்கு தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஈரல் வந்து நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதான் நம்மளோட ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ப்ரெக்னென்சி டைம்லலாம் வந்து ரத்தம் கம்மியாக இருந்தால் நம்ம வந்து ஈரலாக சாப்பிட சொல்லுவாங்க. ஏதாவது அடிபட்டிருந்தாலும் நம்ம வந்து ரத்தம் ஊறுறதுக்காக ஈரலாக சாப்பிட சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.